ஆற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீறாமை ஆள் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே உழிந்தாய் போற்றி உவ்வாத சத்தத்து ஒழியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்க நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தென்னாடுடைய சிவமே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டுனா ஆன்மீக தகவல் புஸ்தகம் ஏராளமான பேர் வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி கருப்பு கண்கள், அதே மாதிரி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் வீட்டு வாசலில் திருஷ்டிக்காக வைக்கக்கூடிய அந்த கருப்புக்கள், அதுவும் ரொம்ப பேர் இதை கேட்டிருக்கீங்க, வாங்கியிருக்கீங்க, பயன்படுத்தியிருக்கீங்க. நிறைய இடங்களில் போகும்போது நான் அதை பார்க்க முடியுது. எல்லோரும் சார் நீங்கள் சொல்லி தான் அதை வச்சுருக்கேன், நீங்கள் சொல்லி தான் வச்சுருக்கேன்னு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்ம பயன்படுத்தி பார்த்து தான். உதாரணத்துக்கு நான் பார்த்துட்டிங்கன்னா அந்த பேக் ஒபிசிரின் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பாருங்கள் நானே போட்டிருக்கேன். அதே மாதிரி பைரவ கயிறு பாருங்கள் நானே போட்டிருக்கேன். இப்படி நிறையா விஷயங்கள் அனுபவப்பட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயங்களாக நான் சொல்லிட்டுருக்கேன். இன்றைக்கி ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக ரொம்ப அற்புதமானது ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, அதற்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லோரும் கேட்பாங்க இல்லையா, சார் எல்லாமே இருக்குது ஆனால் இன்னும் இல்லாத மாதிரி இருந்துருக்கு, மனசில் ஏதோ ஒரு உறுத்துதல் வந்து இருந்துகிட்டு இருக்குது, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இந்த மனசு உறுத்தின்ண்டே இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீட்டில் வந்து கிருஷ்ணர் படம் வச்சுருந்தேன்னா டெய்லி துளசியை கட்டி சுவாமிக்கு போடுங்க, துளசியை மாலையாக கட்டி சுவாமிக்கு போடுங்க. அப்படி மாலையாக கட்டும்போது கிருஷ்ணநாமத்தை நாராயணநாமத்தை சொல்லி சுவாமிக்கு மாலையாக போட்டு பாருங்கள், மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும், ரொம்ப தெளிவான சிந்தனைகள் வரையும். ஸ்திதிகாரகர்னு சொல்லுவார், இந்த ஸ்திதிகாரகர்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவை வேண்ட வேண்ட அப்பேற்பட்ட அற்புதமான நிகழ்வெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிகழும். சரி, இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உண்டான நேற்று நாம் கேட்ட கேள்வி அதற்கு உண்டான பதில், என் கணிதத்தில் சந்திரனுக்கு உண்டான எண் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. நம்பர் டூ இதுதான் என் கணிதத்தில் சந்திர பகவானுக்கு உண்டான எண். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவஸ்தலங்களில் பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, அதில் நெருப்பு ஸ்தலம் என்ன? கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நெருப்பு ஸ்தலம் என்னன்னு நினச்ச உடனே உங்களுக்கு ஒரு கோயில் பேர், ஒரு பிரசித்தி பெற்ற சுவாமி பேர் மனசில் வரும். அது வந்துடுத்துனாலே அந்த சிவஸ்தலத்திற்குண்டான ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்த பலன் மாதிரி அந்த சுவாமியை மனசார வேண்டிவள் இல்லையா. சரி, ரொம்ப விசேஷகரமான அந்த ஸ்தலம், அதை போடுங்க. நாளைக்கு அதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. ஒரு முறை ஒருத்தங்க சொன்ன ஒரு அற்புதமான செய்தி நம்மக்கிட்ட நேரில் வந்து சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சார் எப்போவுமே நம்ம பண்ணக்கூடிய நல்ல காரியம் நீங்கள் வந்து டிவி நிகழ்ச்சியில் சொல்லுவீர், பின்னாடி கை கொடுக்கும் இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம், நான் வந்து இதை உங்களுக்கு சொல்லியே ஆகணும், முடிஞ்சால் இதை நீங்கள் டிவியில் கூட சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காசிக்கு போயிருக்காங்க, பைரவர் கோயிலுக்கு போயிருப்பாங்க. அப்படி போகும்பொழுது அங்கே எப்போவுமே பார்த்துட்டேன்னா இந்த ஆட்டோ, அந்த ஆட்டோவில் போயிட்டு ஒவ்வொரு கோயிலாக பார்க்குறது வந்து அப்படி இறங்கி அந்த பைரவர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுடைய துணியோ இல்லை பையோன்னு தெரில, அது வந்து இதில் மாட்டி எடுத்து இந்த ஆட்டோ போகிற ஆட்டோவுடைய அந்த கம்பியில் மாட்டி தர தரதரன்னு இழுத்துட்டு போயிருக்கு. டக்குன்னு என்ன பண்ணியிருக்கார், இந்த பக்கம் வண்டியில் வந்தவர் அந்த அம்மாவை வந்து பிடிச்சிட்டு பிடிச்சி நிறுத்தியிருக்கார். அந்த அம்மாவோடைய வஸ்திரம் அப்போது அங்கே இருக்கிறவங்க ஒரு கற்றுனாலும் அந்த ஆட்டோ அப்படியே நின்றுருக்கு. அந்த அம்மாவுடைய வயது ரொம்ப முதிர்ந்த வயது, ஒரு க்ஷணம் இல்லை அந்த பேகோ இல்லைன்னா அவங்களுடைய அந்த கட்டியிருந்த புடவையோ இழுத்திருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு சமயம் அப்படி சுற்றி விழுந்திருப்பாள். எழுத்தாப்பில் வந்தால் டக்குன்னு பிடிச்சிருக்கார். அவர் எங்கே போகிறாருன்னு கேட்டால் அந்த பைரவர் கோயிலுக்கு போகிறாராம். டெய்லி சுவாமி கும்பிடுவாராம், டெய்லி பைரவர் கோயிலுக்கு போகிறார், சுவாமி கும்பிடுவார். அப்போ அவர் பாஷை தெரியாது, எதுவுமே தெரியாது, டக்குன்னு இப்படி பிடிச்சிருக்கார். அதிசயமான ஒரு விஷயம் அவர் சொல்கிறார், நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, நினச்சி பாருங்களேன், நினச்சி கூட பார்க்க முடியாது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினச்சா என்ன நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போது அவர் சொன்னார், சார் நான் என்றைக்கோ பண்ண புண்ணியோன்னு சொன்னேன்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா அதாவது என்னுடைய அம்மா தான் அவள் என்ன பண்ணுவான்னா டெய்லி
வெளியில கொஞ்சம் சாதம் பண்ணி அதே சமயத்துல நிறைய கலக்கி அங்க இருக்கக்கூடிய எல்லா வீதியில இருக்கக்கூடிய எல்லா நாய்களுக்கும் கொண்டு போய் போடுவாளாம் எல்லாருக்கும் போடுவான் அப்ப ஏமா இப்படி பண்ற வயசானால தான் முடியாம பண்றே இல்ல எல்லா பைரவர்கள் வீட்ல இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளுக்கும் அவங்க கொடுத்துருவாங்க இந்த மாதிரி வெளியில இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு யார் கொடுப்பான்னு கேட்டான் இல்லாதனால பிஸ்கட் பிரெட் நாங்க நிறைய தடவை சொல்லி இருக்கோம் ஏமா கையில இருக்கிற காசை பூரா இப்படி செலவு பண்றேன்னு சொல்லி இருக்கோம் இவங்கள பார்த்தாலே அந்த அவ்வளோ பிரியமா எல்லாமே ஓடி வந்துருமா இது அத்தனையங்க அம்மா பண்ணிட்டு இருந்தா பைரவர் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எப்பேர்பட்ட சோதனை வந்தது அப்ப அந்த அம்மா வந்து சொன்னா பாத்தியா என்ன பைரவர் காப்பாத்திட்டார் பாத்தியா கொஞ்ச நேரம் வா கோயிலுக்கு போயிருக்கா இதோட அதிசயம் நடக்குது கோயிலுக்கு போயிருக்கா சுத்தி வந்திருக்கா அவரும் கூட வந்திருக்கார் எங்கன்னு வாளுக்கு தெரியல இவரே கூட்டி போயிருக்கார் இப்படி கோயிலுக்கு போய் சுத்தி வந்திருக்கார் இப்படி சுத்தி வந்து இந்த பக்கம் பாத்துட்டார் அவங்கள காணோம் எங்கடா காணோன்னு பார்த்தா அந்த கோயிலல மந்திரிப்பா அதாவது மந்திரிக்கிறது அப்படினு சொன்னா அந்த மயில் ரெக்கை வச்சு மந்திரிப்பா அவர்தான் இவரை பிடிச்சிருக்கார் எப்படிப்பட்ட விஷயம் அந்த அம்மா அப்படியே கண்ணல தண்ணி வந்துருது பைரவரே உண்மையா வந்திருக்கா அப்படிங்கற சந்தோஷம் அதான் நம்ம செய்யக்கூடிய நல்லது என்னைக்குமே நம்மள காக்கும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் உண்மைதா அது இந்த கதை அவர் வைஃப்ல நடந்த விஷயம் அவங்க சொன்ன விஷயம் இப்ப நம்ம இறைவனை வேண்ட வேண்ட நிச்சயம் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சோதனை இருக்கும் அத தாண்டி சாதனை படைப்போம் சரி இன்றைய குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நட்சத்திரம் எப்படி இருக்கு நாள் எப்படி இருக்கு தேதி எப்படி இருக்குங்கறத பஞ்சாங்க குறிப்புகள்ல இதோ பார்க்க போறோம் 4/5/2021 ஸ்ரீபில வருஷம் சித்திரை மாதம் 21ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவோணம் மதியம் 1:36 வரை பின்பு அவிட்டம் இன்றைய திதி அஷ்டமி மாலை 6:41 வரை பின்பு நவமி சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் மிதுன ராசி நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை சித்திரை பின்பத்து வைகாசி முன்பத்துன்னுவாங்க அக்னி நட்சத்திரம் ஆரம்பமான நாள் இன்றைய நாள் இந்த நாள் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமான நாள் நடராஜருடைய அபிஷேக நாளும் இன்றைய நாள் இந்த நாள்ல நம்ம வந்து அக்னி நட்சத்திரத்தை ஆரம்பிச்சிருச்சுனா சில நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள்லாம் பண்ண மாட்டா இல்லையா நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள்லாம் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு சுப காரியங்கள்லாம் பண்ணுவாங்க இந்த உக்கிரத்தை தணிப்பதற்கு பகவானை வேண்டிண்டு இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போறோம் மேஷ ராசி என்பர்களே நம்ம நல்லது செய்கிறோம் அந்த நல்லதுக்கு ஒரு சின்ன நல்ல பேர் வந்துருச்சுன்னா சந்தோஷம் நல்ல பேர் வருதோ இல்லையோ கெட்ட பேர் வரப்படாது ஆனால் சில நேரத்தில் நல்லது செஞ்சால் கூட வரும் இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை தூக்கி வீசிட்டு போய்டும் முன்னாடி ஒன்று சொல்லுவா பின்னாடி ஒன்று சொல்லுவா சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் வா சொல்லி பரிசு கொடுத்து எனக்கு என்ன போகுது இறைவன் பரிசு கொடுப்பார் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு படிப்பு படிப்பு கேட்ட பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவா மருத்துவத்துக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவா மருத்துவ மனம் வச்சுட்டு இருக்கா கிளினிக் ஓப்பன் பண்ண வச்சுட்டு இருக்கா புதிய ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷகரமான வழிபாடு இன்றைய தினம் மேஷராசி என்பது ரிஷபராசி நேயர்களே ஒரு காரியத்தை நினச்சி உங்களுடைய சிந்தனைகளை செலுத்தும் போது நல்ல பலன்கள் உண்டு விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்பாப்பாப்பா 4-5 நாளாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்துதுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் பேப்பர் ஸ்டேஷனரி சம்மந்தமாக புஸ்தக சம்மந்தமாக அதே சமயத்தில் ஸ்கூல் எஜுகேஷன் ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் நான் வந்து எஜுகேஷன்லேயே இருந்துட்டு வேறு ஏதாவது மாற்றலாமா அப்படிங்கிற யோசனைகள்லாம் அப்போ போகும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடும் விநாயகப் பெருமான் வழிபாடும் வெற்றி வழிபாடு என்றது மிதுனராசி என்பர்கள் சிறு முயற்சி பெரிய பலன்கள்னு சொல்லுவாங்க அந்த முயற்சி
எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் கழியட்டும். திருவாதிரை புனர்பூசம். மற்றபடி மிருகசீரிஷத்துக்கு நன்னா இருந்துருக்கு. நீ கோபத்தை தவிர்த்துக்கணும், தெய்வீக வழிபாடை நிறையா பண்ணிக்கணும். இன்னிலேருந்து யோகா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு எக்ஸிக்யூட் பண்ணலாம், சக்ஸஸாக மாறிடும். நிறைய குழப்பம் இருக்கா? ஒன்றும் இல்லை. ராம 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 ராமங்கிற நாமத்தை சொல்லுங்க, நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராம நாம வழிபாடு. கடகராசி அன்பர்கள், தெளிவான சிந்தனை. முந்திக்கு எதுக்கு நம்ம போராடுறோம்னே தெரியாது. எதற்காக நம்ம வேலை செய்கிறோம்? எல்லாத்தையும் ஃப்ரீயாக பண்ணிவிட்டு இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார், இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்னு யோசிப்போம். அதே சமயத்தில் எதை பேசினாலும் சரி, ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை பேசினாலும் ரொம்ப தெல்ல தெளிவாக பேசுவோம். ஆகும் ஆகாது, நடக்கும் நடக்காது. அவா டயத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம டயத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நண்பர்கள் மூலமாக சில காரியங்கள் நடக்கும், தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி அன்பர்கள், அனுகூல்யம் பிறக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய நன்மைகள் நடக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதார். சில நேரங்கள் யோசித்து கவலைப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நல்ல பதில்கள் கிடைக்கும். கவலையே படவ, மனசில் ஒரு பெரிய திருப்தி. சாதிச்சுட்டோம், பேர் வாங்கிட்டோம், அப்பா தாத்தா பெரியவங்களை நினச்சி பார்ப்பீங்க. புதுசாக நம்ம நல்லதே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வீட்டில் டெய்லி விளக்கேற்றி சாமி விட்டாலும் ஒரு பெரிய நிம்மதி அப்படிங்கிற தோணுன்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்துகளே, இத்தனை நாள் நம்ம பண்ண வேலை பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கு ஏதாவது ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இருப்பினும் நான் நினச்சது தான் நடந்தது அப்படின்ற சில விஷயத்தை சொல்லுவேன். முயற்சி இருக்கும், திருவினையாக்கும், கவலையே படாதீங்க. பெயர் பதிச்சாச்சு, நீ அடுத்ததும் வெற்றியா. சில நேரங்களில் சிந்தித்து பார்த்து கவலைப்பட்ட விஷயங்கள்லாம் போயிடும். குடும்பத்தில் இருக்கிறவ ஆறுதல் பேசுவோம். வயசானவாளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளுவார். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்கள், உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி பண்ணுவீங்க. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணுங்கிற சிந்தனை. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது வேலையாட்கள் மூலமாக நிறைய பிரச்சனை. என்ன பண்ணுறது? கூட வேலை செய்கிறவா மூலமாக அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்க எனக்கு இன்னும் இடமாற்ற எதிர்பார்த்து. இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறவாளுக்கு காரியம் நடக்கும், பொறுமை இருந்தால் போதும், வெற்றியாகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு கருநீலம் நிறம். வழிபாட்டுக்குண்டானதே பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, மகிழ்ச்சி தரக்கூடியது. ஏதாவது ஒன்று மனசில் போட்டு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அது விடை கிடைக்காது. கிடைக்கும், பாசிட்டிவான விஷயம் நினச்சா கிடைக்கும். நெகட்டிவான வச்சுன்னா பத்து விஷயம் அதுக்கு தகுந்த மாதிரி. இன்றைய தினத்தில் மன கவலைகள் இருக்குது, கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் உட்காந்து பூஜை பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி வாங்க. நமக்காக எதுவும் இல்லை, என் குழந்தைகளுக்காக, குழந்தைகளுக்காக, குழந்தைகளுக்காகனு நினச்சி பாருங்கள், நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். சில தொழில்களில் இருக்கக்கூடிய இடையூறுகள் மாறும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய இடையூறுகள் மாறும். இறைவனுடைய அனுகிரகம் பெறும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் தனுராசி அன்பர்கள், யதார்த்தமான கோபம், வேலையாட்கள், வீட்டில் தன்னைத்தானே சில விஷயம். என்னப்பா ச்சே, நான் நினச்சா மட்டும் நடக்கலையே. நடக்கும், கவலைப்படாது. இன்றைக்கி நடக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க, நிச்சயம் நடக்கும்போது சந்தோஷப்படும். சேல்ஸில் இருந்துருக்குறோம், மார்க்கெட்டிங்கில் இருந்துருவோம், இன்சூரன்ஸில் இருந்துருக்குறோம், மெக்கானிக்கல் படித்தவங்க, மெக்கட்ரானிக்ஸ் படித்தவங்க, ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியர் படித்தவங்க, நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். பொறுமை காத்தவருக்கு நல்ல பலன்கள் உண்டு.
வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், கடன் தொல்லைகள் தீரும், மனசில் ஒரு நிம்மதி பெருகும், குடும்பத்துடைய விஷயங்கள் அப்படியே நல்லா மேலோங்கும், பண வரவுகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கரிநீலம். வழிபாட்டுக்கு உண்டானது இவன் நரசிம்மர் வழிபாடுங்க. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, பெருமை வைக்கக்கூடிய நல்ல நாள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் மனசில் தோணுனதெல்லாம் அப்படியே நடக்கும். அந்த சிந்தனையுடைய வேவ்ஸ் பார்த்துட்டிங்கன்னா யார் நல்லவாளோ அவள் கூட ஒத்து போகும். சரி, இதெல்லாம் பண்ணுறேன், இதெல்லாம் தப்புன்னு தெரியுது, மனசில் நினைக்கிறேன், சரி கொஞ்சம் பொறுத்து கேட்பால அப்போ பார்ப்போம் அப்படின்னு விட்டுடுவேன். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சில நேரங்கள் சில யதார்த்த பயங்கள் இருக்கும், மாறிடும், கவலைப்படாது. பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்கு உண்டானது பழனியாண்டவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி அன்பர்கள், சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கும். காலையிலேருந்து எந்த காரியம் ஓடலை, என்னமோ தெரியல, அப்படியே டைம் போயிடுது. மத்தியானத்துக்கு மேலே அந்த காரியங்கள் வெற்றியாயிடும். எப்போ தோணித்தோ அப்போ உடனே அது மாறிடும். பிடித்தமான உணவுகளை சாப்பிடுவேன், பிடித்தமான நண்பர்கள்ட்ட பேசுவேன், பிடித்தமான விஷயத்தை பண்ணுவேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தப்பு கிடையாது. ஃபுட்பால் பிளேயராக இருக்கிறோம், கிரிக்கெட் விளையாடுறோம், சாம்பியன்ஷிப்பாக இருந்துட்டுருக்கோம், செஸ் பிளேயராக இருந்துட்டுருக்கோம், அனுகூல்யம் பிறக்கும், எதிர்காலத்தில் நல்ல பலன்கள் கூடியது. சங்கீதம் படிச்சுட்டு இருக்கிறவா, டான்ஸ் கற்றுன்னு இருக்கிறவா, குழந்தைகளை சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா, நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, வெற்றி உண்டு, நல்ல விஷயங்கள் நடக்கும். நடக்கலையே சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க, நல்லதாகவே நடக்கும், நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். யதார்த்தமாக செலத்தில் பலதில் யோசனைகள், நீங்கள் நினச்சதே நண்பர்கள் மூலமாக சாதிப்பேன், பெரிய மதிப்பு இருக்குது. எண்ணிய காரியங்கள் சட்டுன்னு நடக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்பேன். முந்தையெல்லாம் எல்லாம் ஃப்ரீயாக அப்படின்னு இழுப்பேன், அப்படி கிடையாது. இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் யோசிப்பேன். உங்களுக்கு வெற்றி உண்டு, அனுகூல்யம் உண்டு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நான் சொன்னேன், பிரத்யேகமாக உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை காண்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, பிரத்யேகமான விஷயங்கள் என்ன? நம்ம எப்போவுமே வீட்டில் வந்து யார் வரணும் அப்படின்னு நினைப்போம்னா மகாலட்சுமி வரணும்னு நினைப்போம். சீக்லீத வசமே கிரகேன்னு வாங்க ஸ்ரீசூக்தத்தில். சீக்லீதன் அப்படிங்கிறது லக்ஷ்மியாவுடைய பிள்ளை. குழந்தைய கூப்பிட்டு அம்மா தானாக அந்த வீட்டுக்குள்ள நினைஞ்சா எங்கள் வீட்டில் செல்வங்கள் கூடி வரும் இல்லையா? அந்த அம்பாள் ஐஸ்வர்யத்தை அள்ளி தரக்கூடியவள். வீட்டில் மகாலட்சுமி இருந்துட்டா போதும், எல்லாமே தெரியும். லக்ஷ்மிக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு, லக்ஷ்மி பூஜைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. அப்படி லக்ஷ்மி இருந்தான்னா அந்த லக்ஷ்மி எத்தனை வகையானவள்? மகாலட்சுமி, வீரலட்சுமி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, குழந்தை வரும், குழந்தை லக்ஷ்மி இல்லையா, தனலக்ஷ்மி, தான்யலக்ஷ்மி, தனலக்ஷ்மி பணத்துக்கு, தானியங்கள் லக்ஷ்மியுடைய சொல், ஐஸ்வர்யலக்ஷ்மி, ஆதிலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அந்த காரியத்தில் ஜெயமாகணும், அதுக்கு அம்பாள் விஜயம் பண்ணணும் நமக்கு. சார் என்ன சார் பார்த்து படிக்கிறேன் என்னென்னு சொல்லுங்கள் சார். நான் ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். இன்றைக்கி உங்ககிட்ட காண்பிக்கக்கூடியது அஷ்டலக்ஷ்மியினுடைய விசேஷ படம். இதுதான் இந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய விசேஷ படத்துக்கு நீங்கள் டெய்லி பூஜை பண்ணணும். இது பிரத்யேகமாக ரொம்ப முக்கியமான கைலியே வரையப்பட்ட படம். அதுலேயும் பார்த்துட்டேன்னா இந்த லக்ஷ்மியை நம்ம பூஜை பண்ணி ஆராதனை பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும். இதை ஆற்றுல வச்சுட்டு வழிபடுறது ரொம்ப விசேஷம்.
தெய்வங்கள் இருக்கு, வீரலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, ஆதிலட்சுமி, விஜயலட்சுமி. இந்த அம்பாளுக்கு நீங்க ஆராதனை பண்றது தைரியத்தை தரக்கூடிய தைரியலட்சுமியை வழிபடும். இப்படி இந்த தேவியினுடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது அற்புதமான பலன்கள் கொடுக்கும். இது கையினாலேயே வரையப்பட்ட அற்புதமான லட்சுமி. இது எங்கே மாட்டிக்கலாம் சார்? சுவாமி ரூமில் வச்சுக்கலாம். அந்த சுவாமி ரூமுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீட்டிலேருந்து வெளியில் போகிற இல்லையா, அந்த இடத்துல வச்சுக்கலாம். நித்தியம் சந்தன குங்குமம் விட்டு அதே சமயத்தில் சாம்பிராணி காமிச்சு அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணி தீபாரணம் காமிக்கிறது அவ்வளோ விசேஷம். இந்த மகாலட்சுமியினுடைய பேரை படித்தாலே ரொம்ப விசேஷம். அற்புத ஆபரணங்கள்லேயும் அம்பாள் பார்த்துட்டேன்னா தாமரை மேல் வீற்றிருக்கக்கூடிய தேவி, அந்த கையில் இருக்கக்கூடிய அஸ்திரங்கள், கஜலட்சுமி எல்லாம் பார்த்துட்டேன் தான் வெள்ளையான. இதெல்லாம் அற்புதமாக எப்படி நம்மளுடைய புராதான விஷயங்களில் சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே அழகாக கையில் வரைஞ்சி நம்ம பார்த்துருப்போம். இத்தனை நாள் லக்ஷ்மியினுடைய படம் நீங்கள் இப்படி தான் பார்த்துருப்பேன். ஆனால் வாசலில் வைக்கக்கூடிய லக்ஷ்மி படம், இந்த லக்ஷ்மி படம், இது அற்புதமாக இந்த படம் பிரத்யேகமாக நம்ம தயாரிக்கப்பட்டது. நான் வாங்கினது 7397394829. இதை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். பூஜை செய்த படமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வீடுகளில் வச்சுங்க, ஆராதனை பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி கடாட்சத்தை வீட்டில் கொண்டு வாங்க. மகாலட்சுமி படம் வீட்டுக்கு வருது. அந்த லக்ஷ்மி படம் வந்தால் பத்தாது. அந்த மகாலட்சுமிக்கு ஆராதனை பண்ண அற்புதமான பலன்கள் உண்டு. இதை வியாபார ஸ்தலங்கள்லையும் வைக்கலாம். இது மேலும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. இதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இந்த படத்தை வாங்கி நீங்கள் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சில அந்த அஸ்திரங்கள்லாம் ரொம்ப பிரத்யேகமாக வரையப்பட்டது. அதுலேயும் இந்த தானியலட்சுமியினுடைய படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா அஸ்திரங்களும் இதில் இருக்குது. ரொம்ப விசேஷகரமான இந்த மகாலட்சுமி, அஷ்டலக்ஷ்மி, ஐஸ்வர்யலட்சுமி படத்தை வீட்டில் வச்சுக்கோங்க. அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மகாலட்சுமி பூஜை பண்ண செல்வங்கள் கூடி வரும். அதுவும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் மகாலட்சுமி பூஜை நம்ம பண்ணணும். ஆக நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவா 7397394829. மீண்டும் அம்பாளுடைய அனுகிரகத்தில் நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.